நியூஸ்னால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு சித்திக் ஸ்லோக். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் எஃபோர்ட் 2022 மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல் வந்திருக்கு. ஜாக் எஃபோர் கியூன்னு ஒரு மாடல் வந்திருக்கு, தென் வந்து எஃபோர் நியூன்னு ஒரு மாடல் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் லைக் ஜாக் எஃபோர் தான், உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு, தென் டிப் அண்ட் டிவ் ஃபங்க்ஷனு, தென் வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் மெயின்ட்ரு. இதுதான் வந்து அந்த நியூ மாடல், சரிங்களா? 2022 நியூ மாடல் இதுதான் உங்களுக்கு, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாபின் மெயின்ட்ருன்றது இது தான், சரிங்களா? இதுதான் ஃபுல் வியூ ஸ்டாண்ட் டேபிளோடு பார்த்தீங்கன்னா ஜாக் எஃபோர். நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். பழைய ஜாக் எஃபோருக்கும் புது ஜாக் எஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பக்கத்தில் வச்சு காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு இது பண்ணுறது வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரே மாதிரி இருக்குது டேக்அப் லிவரு. தென் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெரோக்னோமிக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜாக் எஃபோரோட டிசைனு, சரிங்களா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி வருது, ஓல்டு மாடலில் இப்படி வருது. அதே நியூ மாடல்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வருது, சரிங்களா? இதுதான் ஜாக் எஃபோர் டிசைன். பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. முன்னாடி பார்த்ததோட இந்த மாடல் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது, சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் போர்டு. தென் வந்து சைடு வீல்லன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஜாக்குன்னு கொடுத்துருக்காங்க, இதில் ஜாக்குன்னு கொடுக்கல, சரிங்களா? இதில் வந்து ப்ளஸ் மைனஸு, இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. தென் இந்த வீல் பாருங்கள், இந்த வீல் பழைய மாடலில் ஜாக்குன்னு இருக்கும், புது மாடலில் வந்து ஜாக்குன்றது இந்த வீல் எம்ப்ளம் இருக்காது, சரிங்களா? தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் மிஷினு. இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் இவ்வளோ தான் கம்பாரிஷன், சரிங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நியூ மாடலுங்க, சரிங்களா? எஃபோர் கியூ, எஃபோர் நியூ, இந்த ரெண்டு மாடல் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். அது ஓல்டு மாடல் எஃபோரு, சரிங்களா? 2021 அந்த காலத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பின்னாடி இருக்க எஃபோர் தான் வாங்கியிருப்பாங்க. 2022 வாங்கின எஃபோர் எல்லாமே இந்த எஃபோர் தான், சரிங்களா? இதுதான் வந்து ஃபுல் வியூ, பார்த்துக்கோங்க. இது எப்படி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ட்ரைவ் மோட்ரு, அதாவது டைரக்ட் ட்ரைவ் மோட்ருன்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க கிளச் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கரண்ட் பில் எடுக்கும், இதில் வந்து உங்களுக்கு 30 ரூபா தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கைக்கிட்டே மோட்ரு வந்துடும், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், டிப் அண்ட் டிப் ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து யாரெல்லாம் வாங்கலாம், லேடிஸ் தாராளமாக வாங்கலாம் இந்த மிஷினை. டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், புட்டிக் ஷாப் வைக்கலாம்னா தாராளமாக வாங்கலாம், கார்மெண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா இது மாதிரி 10 மிஷினாக இருக்கட்டும், 50 மிஷினாக இருக்கட்டும், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியும் பண்ணித்தரேன். இந்த மாடல் பொறுத்த கம்ப்ளைண்ட்ஸுன்றது என்னென்னா எரர் கோட்ஸ் காமிக்கும். இந்த எரர் கோட்ஸில் என்னென்ன ரெக்டிஃபிகேஷன் மெத்தட் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபோன்லேயே மேக்ஸிமம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா ஊருக்குமே டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, பேமெண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பரில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பணி போட்டு தருவேன். பஜாஜ் கார்டு மூலமா இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ், இது ஃப்ரண்ட் பேக் அடிக்கிற பாட்டாக் லிவர், சரிங்களா? மிஷினோட சைடு வியூ பார்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் பேட்டர்னில் சூப்பராகவே இருக்குது மிஷினு, சரிங்களா? இதில் ப்ளக்கு, இந்த ப்ளக்கு தான் வந்து மிஷினில் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே இது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கீழ் பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஜாக் எஃபோர் இதான் ஒரிஜினல் மிஷின், பார்த்துக்கோங்க. ஜாக்கோட எம்ப்ளம் வந்துடும், தென் வந்து ஆயில் பம்ப் வந்துடும், தென் வந்து இதுதான் ஷட்டிலு. ரொம்பவே ஒரு நீட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க, கீழேயாக இருக்கட்டும் மேலேயா இருக்கட்டும். மிஷினோட மெயின்டெனன்ஸுமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வர மிஷின் ஆயில் வந்து 1.5 மந்த்ஸ், சரிங்களா? இந்த ஆயில் டேங்கில் தான் மிஷின் ஆயில் ஊற்றுவீங்க, 1.5 மந்த்ஸ் போடுறீங்க, அப்புறம் வந்து மாற்றிக்கிறீங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் அதை போட்டிங்கன்னா போதும், சரிங்களா? வேறு என்ன, இதோட இன்னொன்று வீடியோ இருக்குது, இன்னும் மெயின்டெனன்ஸ் பற்றி தேவைன்னா வாங்க பாருங்கள் அந்த வீடியோவையும். நியூ வேஸாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்டில் என்ன மிஷினை பற்றி போடணும்னு சொல்லுங்கள், தாராளமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm a young king.